श्री गुरुभ्यो नमः एल्लार्कु नमस्कारम नेति की केएमआर अकाडमी इनॉग्रेशन नडंदुदु सिल पेर नेति की वंदिरुक्क माट्टार अदोड कंटिन्यूटी इन्नैक्कु पण्ण पोरोम अदनाल ओरु चिन्न रीकैप अदै पत्ति वरादवाळुक्काग केएमआर अकाडमीनाक एंगळुडैय तहप्पनार कुंभकोणम एम राजप्पय्यर अवर्गळिन पेराल निरूपप्पट्टदु அதை நேற்றுக்கு நாங்கள் இனாகிரேட் பண்ணியிருக்கோம். அதோட முக்கிய நோக்கம் என்னன்னாக்க, அப்பாவுக்கு நிறைய சிஷ்யா இருக்கா, அவளுக்கெல்லாம் ஒரு பிளாட்ஃபார்ம் அமைச்சு கொடுக்கணும், அவளை வந்து வெளி உலகத்துக்கு எடுத்து காட்டணும், ஒரு சந்தர்ப்பம் கொடுக்கணுங்கிறதுக்காக நாங்கள் ஏற்படுத்தியிருக்கோம். அதோட இது இன்னைக்கு இது இன்னைக்கு வந்து ரெண்டு பேர் வந்திருக்கா, ப்ரொபரேட்டர் ஆஃப் லக்ஷ்மி வாசன் பில்டர்ஸ் மடிப்பாக்கம் ஸ்ரீ சுவாமிநாதன் அவர்கள் அண்ட் ஸ்ரீதர் வைத்யா, இவா ரெண்டு பேரும் இன்னைக்கு வந்து சிறப்பிக்க வந்திருக்கா. இவா சில வார்த்தைகள் பேசுவா. இவர் சுவாமிநாதன் அவர்கள் இங்கே மடிப்பாக்கத்தில் இருக்கிற சுந்தர விநாயகர் கோவிலுக்கு கும்பாபிஷேகம் ஒரு ஒரு வருஷமும் பண்ணிட்டு வரார். 3 வருஷத்துக்கு முன்னாடி பண்ணது, இப்பவும் பண்ணிட்டு வரார். காஞ்சி பெரியவர் வந்து நடத்தி வச்சு கொடுத்துருக்கார். கவர்னர் வந்து ஹானர் பண்ணியிருக்கார். இப்போ வந்து நம்ம அகாடமிக்கு கேஎம்ஆர் அகாடமிக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கார். அவரை நான் வருக என்று வரவேற்கிறது. ஸ்ரீதர் வைத்யா அப்பாவோட ஸ்டூடெண்ட்டு, சிஇஓ கம்பெனியில். அவர் வந்து பாதி நாள் இங்கே இருக்க மாட்டார், ஃபாரின்ல தான் இருப்பார். நல்ல சங்கீத ஞானம் உண்டு, நல்லா பாடுவார், ரொம்ப நல்லா பாடுவார். இவரும் எங்கள் அப்பாவோட சிஷ்யர் தான். இவர் இந்த மாதிரி இன்னைக்கு எங்களுக்கு இங்கே வந்து கலந்து கொண்டதில் நாங்கள் ரொம்ப பெருமை கொள்கிறோம். அவரையும் ஒரு ரெண்டு வார்த்தை பேசும்படி கேட்டுக்கொள்கிறேன். குரு பியோனமாக ஜெய ஜெயசங்கர ஹரஹர சங்கர. உங்கள் அனைவருக்கும் என்னுடைய பணிவான மாலை நமஸ்காரங்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். இன்றைய தினம் கேஎம்ஆர் என்று அன்புடன் அழைக்கப்படும் கும்பகோணம் எம் ராஜப்பய்யர் அவர்களுடைய நினைவு அறக்கட்டளின் சார்பாக முதல் ஆண்டு நிகழ்ச்சி நடைபெறுகிறது. நேற்று இன்றும் அவருடைய அறக்கட்டளின் சார்பாக இந்த நிகழ்ச்சியை அவருடைய குமாரர் திரு கே ஆர் கணேஷ் மற்றும் அவருடைய சகோதரி சேர்ந்து நடத்தி வருகின்றார்கள். ஒரு 10 தினம் முன்பு நம்ம மடிப்பாக்கம் முரளி அவர்கள் என்னுடைய அணுகி, இந்த மாதிரி கேஎம்ஆர் அறக்கட்டளை சார்பாக ஒரு நிகழ்ச்சி நடக்கிறது, நீங்கள் வந்து கலந்துக்கணும் அப்படின்னு சொல்லி அழைப்பு விடுத்தார். எங்கே இந்த மாதிரி இசை நிகழ்ச்சி, சத்சங்கம், இந்த மாதிரி எது நடந்தாலும் அதற்கு நான் வந்து உடனடியாக ஒத்துக்கொள்வது உண்டு. ஏன்னா அப்போ தான் அந்த பிரெயின் ரெஃப்ரெஷ்மெண்ட்டுங்கிறது நமக்கு கிடைக்கும். அந்த வகையில் இந்த மாதிரி கர்நாடிக் வோக்கல் இல்லை பரதநாட்டியம் இல்லை வேறு நிகழ்ச்சி, நம்ம பாரம்பரிய நிகழ்ச்சி எதுவாக இருந்தாலும் நான் அதை ஒட்டுக்கொண்டு எவ்வளோ வேலைகள் இருந்தாலும் அதை தள்ளி வைத்து விட்டு இந்த மாதிரி நிகழ்ச்சிகள் கலந்து கொள்வது என்னுடைய வழக்கம். இதேபோல் சத்சங்கத்தில் நிறைய நிகழ்ச்சிகளில் நான் வந்து கலந்துட்டுருக்கேன். இன்று
இந்த கேஎம்ஆருடைய அறக்கட்டளை சார்பாக நடக்கும் நிகழ்ச்சியை என்னை அழைத்ததற்கு நான் மிகவும் சந்தோஷப்படுகின்றேன். இவர்களுடைய இந்த பணி நான் ஞாபகார்த்தமாக வருஷா வருஷம் தொடர்ந்து நடைபெற எல்லாவல்ல இறைவனையும் நான் வேண்டி கேட்டுக்கொள்கின்றேன். இல்லை, அந்த காவேரி டெல்டாங்கிறதே ஒரு முக்கியமான பகுதி. இன்றைக்கி பாம்பேயாக இருக்கட்டும், இல்லை அமெரிக்காவாக இருக்கட்டும், இல்லை ஆஸ்திரேலியாவாக இருக்கட்டும், வேறு மேல நாடுகள் எங்கேயா இருக்கட்டும், அங்கே போய் பார்த்தோன்னா நீங்கள் எந்த ஊருன்னு கேட்டால் அவங்க தஞ்சாவூர், திருவாரூர், மயிலாடுதுறை இப்படி தான் சொல்லுவாங்க. அதாவது ஒருங்கிணைந்த தஞ்சை மாவட்டத்தை சேர்ந்தவர்கள். இந்த நாலு அஞ்சு டிஸ்ட்ரிக்ட் இப்போல்லாம் பிரிஞ்சு போச்சு. நான் படிக்கும்போது, நான் அங்கே இருக்கும்போதெல்லாம் எல்லாம் தஞ்சை மாவட்டம் தான். இப்போது நாலு மாவட்டங்களாக ஆகிவிட்டது. இருந்தாலும் அது காவேரியினுடைய டெல்டா. அதே போல் பார்த்தீங்கன்னா தாமிரபரனுடைய டெல்டாவில் உள்ளவங்க அந்த மாதிரி வருவாங்க. அது என்னென்னா அந்த தண்ணியினுடைய விசேஷம். காவேரி மைசூரில் ஆரம்பிக்கிறது, அதே போல் மைசூர்லேயும் இந்த இசை ஞானம் உள்ளவங்களும் சரி, வேறு பெரிய போஸ்ட்டில் உள்ளவங்களும் அங்கே உள்ள இருக்காங்க. அதே போல் இங்கே தஞ்சை மாவட்டம், ஒருங்கிணைந்த தஞ்சை மாவட்டத்துலேயும் அந்த மாதிரி. அதுலேயும் முக்கியமாக இந்த கர்நாடக இசையில் உள்ளவங்க, நீங்கள் யாரை பார்த்தாலும் அவங்க கேட்டிங்கன்னா, எங்கே எங்கேன்னு கேட்டிங்கன்னா, எங்கேயாவது திருவாரூர்ம்பாங்க, இல்லை மயிலாடுதுறை, இல்லை நீடாமங்கலம்பாங்க, கும்பகோணம், தஞ்சாவூர், நாகப்பட்டினம் அப்படி தான் சொல்லுவாங்க. நான் வந்து ரொம்ப பெருமைப்படுறேன், ஏன்னா என்னுடைய ஊர் திருவாரூர். அங்கே பிறந்து வளர்ந்து அந்த காஞ்சி காமகோடி மடத்தினுடைய ஒரு அனுகிரகத்தால், ஜெயேந்திரருடைய ஒரு அனுகிரகத்தால் திருவாரூரில் 8 வருஷம் அவங்களுடைய ஜெயந்தி உற்சவத்தை வெகு சிறப்பாக நடத்தி உலகளாவிய அளவுக்கு அதை நானும் என்னுடன் சேர்ந்து செயலாளராக திரு பக்தோச மிருதங்க சக்கரவர்த்தி திருவாரூர் பக்தோசல் அவர்களும் சேர்ந்து மிக சிறப்பாக நடத்தி, தற்பொழுது சென்னையிலே சென்னையில் திருவாரூர் என்கிற தலைப்பில் நாங்கள் நடத்தி வந்தோம். அதுக்கு நம்ம லட்சுமண சதி கூட சொல்லுவார், நீங்கள் ஏன் தனியாக நடத்துகிறீங்க, சென்னையில் திருவையாறுன்னு போட்டு எங்களோட சேர்ந்து நம்ம நடத்தணும், இல்லை நீங்களே சென்னையில் திருவையாறுன்னு நடத்துங்கன்னு கூட எங்கிட்ட வந்து ஆற்றுல வந்து சொன்னார். நான் வந்து இல்லை உங்களோட சேர்ந்து நடத்துகிறோன்னு போன்ற சென்ற ஆண்டு அவரோட சேர்ந்து சென்னையில் காமராஜர் அரங்கத்தில் சென்னையில் திருவையாறுங்கிற நிகழ்ச்சியில் எங்களையும் சேர்த்துட்டு நடத்தினோம். இந்த வருஷம் இந்த கொரோனாவை அது நட முடியாமல் போய்விட்டது. இந்த 7-8 மாதங்கள் நேற்று கூட ஓஎஸ்டி பேசியிருந்தேன், 8 மாதமாக இந்த ஸ்டேஜ் ஏறாததே எங்களுக்கு ஒரு மாதிரியாக இருக்குது அப்படின்னு ரொம்ப வருத்தப்பட்டார். இந்த கொரோனா வந்து யாரை முதல்ல அஃபெக்ட் பண்ணிதுன்னா இந்த வித்வான்களை அஃபெக்ட் பண்ணிது. அதனால தான் நான் என்ன பண்ணேன், துணிஞ்சு நவராத்திரியில் நம்ம அந்த உற்சவத்தை பண்ணணும், கச்சேரி வைக்கணும். முரளிக்கு தெரியும், முரளி என் கூட உள்ளவர், இல்லை நான் அவர் கூட உள்ளவர். அந்த நம்ம நவராத்திரிக்கு துணிஞ்சு பண்ணுவோன்னா எங்கேயுமே பண்ணலம்மா அப்படின்னு எல்லோரும் சொன்னாங்க. பரவாயில்ல நம்ம பண்ணுவோம் அப்படின்னு வேறு எங்கேயும் நவராத்திரி உற்சவத்தை கொண்டாடலை. பட் நாங்கள் அதை முனைச்சி போலீஸில் போய் அது அப்ரூவல் வாங்கி அதை வந்து எப்படி நடத்தணுமோ அந்த 10 தினங்கள், அதில் 10 தினங்களில் 6 தினங்கள் நாங்கள் வந்து கர்நாடக இசை வச்சோம். ஒரு நாள் ஃப்ளூட் வச்சுருந்தோம், 3 தினங்கள் பரதநாட்டியம் வச்சுருந்தோம். 10 நாளும் ரொம்ப விமர்சையாக போச்சு. எங்கள் ஏரியாவில் உள்ள ஜனங்களுக்கெல்லாம் ரொம்ப சந்தோஷம். அதில் அடுத்தது இது என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசனை பண்ணும்போது முரளிகிட்ட கூப்பிட்டு பேசினேன். எதுவாக இருந்தாலும் நமக்கு முரளி தான் ரைட் ஹேண்டு. ஆனால் முரளிகிட்ட கூப்பிட்டு பேசினேன், என்ன பண்ணலான்னு, நம்ம ஜோராக ஒன்று மாரவி இசை விழா நடத்திடலாம் அப்படின்னார். இப்போ டிசம்பர் 25 ஜனவரி 1 அங்கே இசை விழா வச்சுருக்கோம். 2ஆம் தேதியிலேருந்து இங்கே சத்சங்கத்தில் வைக்கிறோம். இது என்ன காரணம் அப்படின்னா, நம்ம யூடியூப்பில் கேட்குறோம், நிறையா பார்க்குறோம், போகிற வரோம், நிறையா வாட்ஸ்அப்பில் வருது, இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தால் கூட கச்சேரி நேராக கேட்குறப்பல ஒரு அனுபவம் நமக்கு கிடைக்காது வேற எங்கேயும். அதுக்கு ஒரு மேடை, அதுக்குன்னு பாடுறவங்க மிருதங்கம், வயலின், இந்த மாதிரி ஒரு 4-5 பேர் இருந்து அந்த கச்சேரியை கேட்கும்போது அது நமக்கு ஒரு தனி பிரெயின் ரெஃப்ரெஷ்மெண்ட் கிடைக்கிறது. ஒரு மனுஷனுக்கு அவன் வந்து ஒரு இளமை ஞாபகத்திலிருந்து நல்ல ஒரு ஆக்டிவாக இருக்கணும்னு சொல்லி சொன்னால் பிரெயின் ரெஃப்ரெஷ்மெண்ட்டு வேணும்.
அதில் சில பேருக்கு சில விதத்தில் பிரெயின் ரெஃப்ரெஷ்மெண்ட் கிடைக்கும். பட் என்னை பொறுத்த வரைக்கும் இந்த கர்நாடக இசையிலையும் சரி பரதநாட்டியத்திலையும் சரி இதிலெல்லாம் நான் வந்து லைக்கும் பொழுது நான் வந்து அது ஒரு பெரிய பிரெயின் ரெஃப்ரெஷ்மெண்ட்டாக நான் எடுத்துக்கிறது. அதனால தான் எனக்கு எவ்வளோ வேலை இருந்தால் கூட இந்த மிருதங்க அரங்கேற்றம் அதே போல் சலங்கை பூஜை பரதநாட்டியம் அரங்கேற்றம் இதுக்கெல்லாம் என்னை கூப்பிடுவாங்க சீஃப் கெஸ்ட்டை, நான் மாட்டின்னு சொல்ல மாட்டேன். இங்கே வந்து முரளி என்கிட்ட கேட்டபோது இந்த மாதிரி வரணும், நீங்கள் வந்து ஒரு நாள் சீஃப் கெஸ்ட்டாக வரணும்னு என்கிட்ட பேசினபோது நான் உடனே ஒத்துன்ட்டேன். எவ்வளோ வேலை இருந்தாலும் சரி நான் வந்துடுறேன் அப்படின்னு சொல்லி சொன்னேன். ஏன்னா நம்ம சத்சங்கத்தில் நடக்கிறது முரளி ஏற்பாடு பண்ணியிருக்கார். எனக்கு அப்போது கே ஆர் கணேஷ் எனக்கு பழக்கம் இல்லை, பட் அவர் ராஜப்பையர் பற்றி நிறைய தெரியும். அவர் தெரியலன்னா நம்ம மியூசிக்கில் வெளில இருக்க முடியாது. ஆனால் அவங்க குடும்பத்தை பற்றி எனக்கு தெரியாது. அப்புறம் தான் பேசும்பொழுது முரளி எல்லாம் சொன்னார். அப்புறம் ரெண்டு தினங்கள் முன்பு அவர் திரு கணேஷ் அவர்களும் வந்திருந்தார் ஆற்றுக்கு. ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. பெரிய மிருதங்க வித்வான் ஃபேமிலியிலேருந்து எங்கள் ஆற்றுக்கு வரதெல்லாம் நாங்கள் பெரிய பாக்கியமாக கருதுன்ட்ருக்கோம். எங்கள் ஆற்றுல அந்த காலத்தில் எம்எஸ்எம்மாவே வந்திருக்காங்க, அது வேறு விஷயம். ஆனால் அதுக்கப்புறம் நிறைய வித்வான்கள் எங்கள் ஆற்றுக்கு வந்திருக்காங்க. நாங்கள் ரிசீவ் பண்ணி அவளுக்கு சாப்பாடு போட்டு அனுப்புகிற கூடிய ஒரு பாக்கியம் எங்களுக்கெல்லாம் கிடச்சிருக்கு. இப்போது அது தொடர்ந்து வந்துட்டுருக்கு. அதில் எங்களுக்கு ஒரு பெரிய எங்கள் குடும்பத்தில் எல்லாருக்குமே அதில் ஒரு பெரிய சந்தோஷமான ஒரு செய்தி. அதே போல் நான் சொன்னேன் உங்களுக்கு தஞ்சை மாவட்டத்தில் காவேரி டெல்டாவில் பிறந்தவங்க யாரும் சோட போகிறது இல்லைன்னு சொல்லிட்டு நான் திருவாரூர் மும்மூர்த்திகள் பிறந்த ஊரில் பிறந்து வளர்ந்து படித்து வெளியிலலாம் வேலைக்கு போயிட்டு திருப்பி அங்கேயே பக்கத்தில் உள்ள ஒரு சுகர் ஃபேக்ட்ரிக்கு அதிகாரியாக வந்து அதனுடைய ஜெனரல் மேனேஜராகி அப்புறம் சென்னை வந்தேன். அந்த வளர்ச்சி திருவாரூரினுடைய ஒரு தாக்கம். அதுக்கப்புறம் அந்த மும்மூர்த்திகள் சபாவினுடைய இதுக்கு தலைவராக காஞ்சி மடத்தினுடைய ரெப்ரசன்டேட்டிவாக இருந்தேன் 8 வருஷம். இதெல்லாம் நான் எதுக்கு சொல்கிறேன்னா தஞ்சை மாவட்டத்தினுடைய பெருமையை ஜனங்கள்லாம் தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக. அதில் வந்தவர் தான் திரு எம் ராஜப்பையர் அவர்கள். ஒரு மிருதங்க உலகத்தில் ஒரு 4-5 பேர் கொடி கட்டி பிறந்துவாங்க. ஒன்று வந்து நம்ம மாமா ராஜப்ப மாமா, அதே போல் காரக்குடி மணி, தஞ்சாவூர் உபேந்திரா. நீங்கள் முருகபூபதியெல்லாம் எடுத்திங்கன்னா முருகபூபதி என்னுடைய குடும்ப நண்பர், அவர் எடுத்திங்கன்னா உபேந்திராவுடைய இதில் வந்தவர் அவர். இந்த மாதிரி ஒரு 4-5 பேர் இவங்க தான் வந்து கொடி கட்டி பிறந்தவங்க. ஒவ்வொருத்தருக்கும் 1000 கணக்கான ஸ்டூடெண்ட், கிட்டத்தட்ட 90 வயசுக்கு மேலே வாழ்ந்திருக்கார் திரு ராஜப்பையர் அவர்கள். 90-91 வயசு வாழ்ந்திருக்கார். 1916 பிறந்து 2006-7 வரைக்கும் இருந்திருக்கார். இப்போல்லாம் பார்த்தீங்கன்னா எல்லோரும் சொல்லுவாங்க நாங்கள் சென்னையில் வந்து பாடுறது வாசிக்கிறது ஒரு ஆத்ம திருப்திக்கு, ஆனால் எங்களுடைய வீட்டு செலவுக்கு பணம் வரணும்னா அமெரிக்கா போகணும், ஆஸ்திரேலியா போகணும். ஏன்னா இங்கே வந்து ஜாஸ்தி எதிர்பார்க்க முடியாது. அங்கே ஒரு தடவை அமெரிக்கா கிளீவ்லாண்ட் போயிட்டு வந்துட்டாக்க அது 1 வருஷத்துக்கு அவங்க இன்கம் டேக்ஸ் கட்டுற அளவுக்கு வந்துடும். அந்த மாதிரி ஒரு நினைப்பு அது நடக்கவும் நடக்கிறது. எல்லாருமே சொல்லுவாங்க, நிறைய ஆர்டிஸ்ட் சொல்லுவாங்க ஒரு தடவை கிளீவ்லாண்ட் போயிட்டு வந்துட்டேன்னா வந்து. எனக்கு கிளீவ்லாண்ட் சுந்தரம் என்னுடைய நண்பர். 25ஆம் தேதி இன்றைக்கி நான் இசை விழா ஆரம்பிக்கும்போது அதுக்கு அவர் சீஃப் கெஸ்ட்டாக வர்றார். அவர் அந்தளவுக்கு அவர் கிளீவ்லாண்ட் சுந்தரத்தோட பழக்கம். இத்தனைக்கு பத்திரிக்கையில் கூட அவர் பேர் போடல. இருந்தாலும் நான் கண்டிப்பாக வந்துடுவேன், வந்து ஸ்ருதிபட் கச்சேரி கொஞ்ச நாளைக்கு கேட்டுட்டு வரேன் அப்படின்னு இப்படியே எங்கள்கிட்ட ஃபோன் பண்ணி சொன்னார். அது வந்து எப்படின்னா இங்கே உள்ள வித்வான்கள்லாம் அது ஒரு டானிக் சாப்பிட்றாப்பில்ல. இவருக்கு தெரியும், நம்ம முரளிக்கு தெரியும், எத்தனை தடவை அவர் கிளீவ்லாண்ட் போயிட்டு வந்திருக்கார், எவ்வளோ தடவை ஆஸ்திரேலியா போயிட்டு வந்திருக்காருன்னு தெரியும். அதே போல் அந்த காலத்தில் எடுத்திங்கன்னா திருவாரூர் கும்பகோணத்துலலாம் என்ன வருமானம் வரும், எவ்வளோ சிஷ்யா இருப்பாள், ஒன்றும் இருக்காது. எல்லாம் ஒரு ஆத்ம திருப்திக்கு அங்கே வாசிக்கலாம், கோவிலில் வாசிக்கலாம், ஆற்றுல வாசிப்பா, ஏதாவது 2 சிஷ்யா வருவா, 3 சிஷ்யா வருவா. ஆனால் அவளுடைய ஒரு எண்ணம் நிறைவேறணும்னு சொல்லி சொன்னால் சென்னையை நோக்கி வந்தாங்க. அந்த காலத்தில் வில்லேஜ்லேருந்து சென்னைக்கு வந்தாங்க, இந்த காலத்தில் சென்னையிலேருந்து அமெரிக்கா போகிறாங்க. அது வளர்ச்சி அது. அதே போல் நம்ம ராஜப்பையர் அவர்கள் அவர் கும்பகோணத்தில் இருந்தால் கூட அவர் சென்னைக்கு வந்து சொன்னாங்க ஒரே சமயத்தில் 4 இடத்துல கிளாஸ் நடத்தினார் அப்படின்னு இப்போ நான் கேள்விப்பட்டேன். அதுவும் கிருஷ்ணகான சபா, அதே போல் மயிலாப்பூரில் ஒரு இடம், இந்த மாதிரி 4 இடத்துல ஒரே சமயத்தில் ஒரே இதில் 400 ஸ்டூடெண்ட்டுக்கு அவர் வந்து குருவாக இருந்திருக்காருன்னா எவ்வளோ பெரிய
சமாச்சாரம். அவரை பற்றி நான் கேள்விப்படும்போது ரொம்ப பெருமையாக இருந்தது. நம்ம ஏரியாவிலேருந்து வந்து இந்த மாதிரி வந்து கொடி கட்டி பறந்து அந்த காலத்தில் இருந்து இன்றைக்கி ஆயிரக்கணக்கான சிஷியர்களை உருவாக்கி அதில் மேடையில் இன்றைக்கி ஒரு சீஃப் கெஸ்ட்டை வந்திருக்கிறோம், அவருடைய சிஷ்யன்னு கேள்விப்பட்டோம். ரொம்ப சந்தோஷமான ஒரு செய்தி. இது வந்து அவர் ராஜப்பையருடைய குடும்பம், அவர் குடும்பம் மட்டும் இல்லை, நம்ம டாக்டர் கணேஷ் வந்து மகாராஜபுரத்து சந்தானத்துடைய பையன் இல்லை, ஆனால் எனக்கு வந்து 25 வருஷமாக நண்பர் கணேஷ். அவர் வந்து குருக்காக அவர் பண்ணுறார், ரொம்ப பிரமாதமாக பண்ணிகிட்டுருக்கார். அதே போல் ராஜப்பையருடைய சிஷ்யங்கள்லாம் சேர்ந்து இருக்கார், எல்லாருமா சேர்ந்து வந்தாங்கன்னா இந்த இடமே போகாது, அந்த அளவுக்கு வரணும் எல்லாரும். அது வந்து இவங்க எப்படி அவங்கள்ட்ட கொண்டு சேர்ப்பாங்க, எப்படி ரீச் ஆகுங்கிறது அவர் கணேஷ் அவர்கள் முடிவு செய்யணும். அதில் என்னுடைய உதவி ஏதாவது இருந்ததுனாக்க நிச்சயமாக நான் அவர்களுக்கு அது உதவி செய்ய கடமைப்பட்டுருக்கிறேன். இது வந்து அவங்க குடும்பம் மட்டும் இல்லாமல் அவங்க சிஷ்யர்கள் அந்த வழியில் வந்த அவர்களுடைய பரதர சிஷ்யர்கள் எல்லாருமா சேர்ந்து இதை ஒரு பெரிய விழாவாக நடத்த வேண்டும், அதற்கு அவர்கள் குடும்ப உறுப்பினர்களும் வழிவிட்டு எல்லாரையும் சேர்த்துண்டு அடுத்த ஆண்டு அவங்க என்னையும் கூப்பிடணும். நான் வந்து எனக்கு உட்கார்றது இடம் இல்லாமல் நான் நின்றுட்டு பார்க்குற அளவுக்கு அவங்க செய்வதற்கு எல்லாம் வல்ல இறைவனை வேண்டி, அந்த மும்மூர்த்திகளை வேண்டி, இந்த நந்தீஸ்வரர் வேண்டி எனக்கு வாய்ப்பு அளித்து மிக நன்றி கூறி நான் விடைபெறுகின்றேன். வணக்கம். ஜெய ஜெயசங்கர ஹரஹர சங்கர. தேங்க்யூ சார், இவர் சஜஷனுக்கெலாம் ரொம்ப நன்றி. ஆனால் அந்த கோவிட்னால யாராலையும் வர முடியல, அதையும் பொருட்படுத்தாமல் இவ்வளோ பேர் வந்ததுக்கு ரொம்ப நன்றி எல்லாருக்கும். அடுத்தது ஸ்ரீதர் வைத்யா அவர்களை பேசப்படுறேன். இங்கே நான் வந்து ஒன்று சொல்ல ஆசைப்பட்றேன். இவரோட அப்பாவை நாங்கள் வந்து காஞ்சி மாமான் தான் கூப்பிடுவோம். இந்த சத்சங்கம் வந்து நிறுவனத்துக்கு முக்கியமான ஒருத்தரில் அப்பாவும் ஒருத்தர்னு இங்கே நான் சொல்லிக்க ஆசைப்பட்றேன். ஃபர்ஸ்ட்லி எங்களுடைய மகாகுரு கும்போணம் ராஜப்பையரை பற்றி பேசுகிறதுக்கு எனக்கு கூப்பிட்டதுக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஐ எம் எக்ஸ்ட்ரீம்லி தேங்க்ஃபுல் டு நம்ம டாக்டர் கே ஆர் கணேஷ் சார். பிகாஸ் எங்கள் சாரை பற்றி பேசணுன்றதே ஒரு பாக்கியம். அது அப்படிப்பட்ட ஒரு மகாகுரு அவர். அவரை பற்றி இங்கே பல அவருடைய ஆஃப்ஸ்பிரிங்ஸ் இருக்கா, தே ஆல் நோ இட். அப்படி ஒரு ஒரு மகான் அவர். ஸோ ஃபர்ஸ்ட்லி சார், உங்களுக்கு டோன்ட் திங்க் ஐ எம் ஸ்டார்டிங் வித் தேங்க்யூ இது, பட் நிஜமாகவே உங்களுக்கு மனசார தேங்க்ஸ் சார். பிகாஸ் நீங்கள் என்ன கூப்பிட்டே இல்லை, அவரை பற்றி நாலு வார்த்தை சொல்லணும்னு. ஐ ஹாவ் லாட் ஆஃப் பியூட்டிஃபுல் இன்ட்ராக்ஷன் வித் சார், பெரிய சார், அதை ஷேர் பண்ணுன்றது தான் என்னோடய பேசிக் ஐடியா. சாரோட சில விஷயங்கள் நான் ஐ ஜஸ்ட் வாண்ட் டு ஷேர் என்னுடைய வியூ பாயிண்ட் ஆஃப் ஷேர்ன்றது. நான் என்ன பார்த்தேன் சார்கிட்ட அப்படிங்கிறத ஐ ஜஸ்ட் தாட் ஐ ஷேர்னு. சார்கிட்ட நான் முதல்ல எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் என்னென்னா, அஃப்கோர்ஸ் அப்போ பிடிக்காத விஷயம் இப்போ பிடிக்கிற விஷயம் என்னென்னா பர்ஃபெக்ஷன். கிளாஸுக்கு போனோன்னா சப்போஸ் ஒரு கிளாஸ் ஒரு ஒரு சொல் எடுக்கிறாரு வச்சுக்கோங்களேன், ஒரு ஜஸ்ட் ஒரு பேசிக் ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன், தலம் கிட்டத்தக்க தக்க தறி கிட்டத்தக்க கிட்டத்தக்க தாங்க கிட்டத்தக்க தறி கிட்டத்தக்க அப்படின்னு ஒரு சொல் எடுக்கிறாருன்னா அந்த சொல்லை எடுத்து அன்றைக்கி கிளாஸ் முடிச்சுடுவார். அடுத்த கிளாஸுக்கு இங்கேருந்து மடிப்பாக்கத்துலேருந்து நான் இங்கே இதுக்கு நம்ம பார்த்து பக்கத்தான் தான் நம்ம. ஸோ இங்கேருந்து மடிப்பாக்கம் ஸ்ரீதர்னு ஒருத்தர் இருந்தார், இங்கே நிறைய பேருக்கு தெரியும்னு நினைக்கிறேன். நவ் ஈஸ் இன் ஆஸ்திரேலியா, அங்கே ஒரு அகாடமி கூட வச்சு நடத்துகிறாருங்கிற அவர் ஸ்ரீதர். ஸ்ரீதர் தான் என்னை வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் சார்கிட்ட கூட்டும் போனது. தட் இஸ் எக்ஸாக்ட்லி ஆன் 4th of November 1980. அப்போ தான் நான் சார், எனக்கு அப்போ 14 வயசு. ஸோ தட் இஸ் வென் ஐ மெட் சார் ஃபார் தி ஃபர்ஸ்ட் டைம். அப்போ தான் நான் கிருஷ்ணான சபாவில் சாரை பார்த்தேன். இங்கேருந்து சைக்கிள் எடுத்துன்னு போய் பரங்கிமலை ரயில்வே ஸ்டேஷனில் பார்க் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் மாம்பழம் வரையும் ட்ரெயினில் போய் அங்கே அந்த ரயில்வே தண்டவாளத்தில் நானும் ஸ்ரீதர் நடந்து போய் அங்கே ஒரு சவுர் இருக்கும், அதுலேருந்து எகிரி குதிச்சா கொஞ்சம் டைம் கொஞ்சம் சேவ் பண்ணலாம். ஸோ அந்த சவுர் எகிரி குதிச்சு கிளாஸுக்கு போய் அங்கே போயிட்டு நீங்கள் அந்த உங்களுக்கு முன்னாடி ஏற்கனவே ஒரு 25 ஸ்டூடெண்ட்ஸ் இருப்பா, ஒரு ஒருத்தராக மூவ் ஆகிட்டே இருப்பா, உங்கள் டேர்ன் வந்தோடனே நீங்கள் கற்றுக்கணும் இல்லையா. ஸோ நம்ம டேர்ன் வந்தோடனே சார் வந்து என்னடா கற்று கொடுத்தேன் அப்படின்னு கேட்பார். உடனே சார் லாஸ்ட் டைம் தலாம் கிட்ட கேட்டதுக்க சொல்லியா சார், சரி வாசி அப்படிம்பார். நாலு கால பிரமாணத்தை வாசிக்கணும், ஆற உடனே பார்ப்பார். ரெண்டு மூணு காலத்தையும் நம்ம இழுக்க ஆரம்பிச்சிடும் வழக்கம் போல். ஸோ சார் கரெக்டாக அந்த இதெல்லாம் பார்க்க மாட்டார், லைக் வைத்தி உனக்கு கை ஃபஸ்ட்டு ஃபிங்கரிங் ஒத்து பார்ப்பார், ஃபிங்கரிங் சரியாக இருக்கான்னு பார்ப்பார். கூடவே நம்ம கால பிரமாணம் எப்படி இருக்குன்னு பார்ப்பார்.
சரி இல்லனா பளிச்சின்னு முகத்துல போறாதரா நீ பழகிட்டு வந்துடும். ஸோ சாரோட சிக்னேச்சர் வேர்டு என்னன்னா பழகிட்டு வா. நான் அங்கேருந்து இங்கே திரும்பி அகெயின் ஆல் தி வே கம் பேக் ஆத்துக்கு வந்தோடனே எங்கள் அம்மாவோ எங்கள் அண்ணாவோ கிண்டலாக என்கிட்ட என்னடா புது பாடமா இல்லை பழகிட்டு வாவா அப்படின்பா பழகிட்டு வாதா அப்படின்னு. ஸோ அந்த மாதிரி சாரோட ஒரு அந்த பர்ஃபெக்ஷன் இன் டீச்சிங் நோ காம்ப்ரமைஸ் அந்த குவாலிட்டி அந்த அதனால தான் இன்னைக்கு வந்து ராஜபேரோட ஸ்டூடெண்ட்ஸ் அத்தனை பேரும் இவ்வளோ இம்பெக்கபிளாக இருக்கா அப்படின்னா அதுக்கு காரணம் என்னன்னா த வே தட் அவரோட அந்த குவாலிட்டி அந்த ஐஎஸ்ஐ முத்திரை குத்துன மாதிரி இம்பெக்கபிள் குவாலிட்டி அதுதான். அதனால தான் இன்னைக்கு வந்து ராஜபேர் சிஸ்டர் எல்லாரும் இன்னைக்கு பிரமாதமாக ஃப்ளரிஷ் பண்ணுறான். அது ஒரு முக்கியமான விஷயம் நான் சொல்ல ஆசைப்பட்றேன். ரெண்டாவது சாரை பற்றி சொல்லணும்னா சாரோட அந்த பர்சனாலிட்டி, அதாவது கிளாஸுக்கு உள்ளே போகும்போது அந்த வெள்ளை சட்டை வெள்ளை வேஷ்டி பளிச்சுன்னு அந்த விபூதி ஜம்முன்னு அப்படி எட்டுன்ட்டு அந்த பிளாக் ஃப்ரேம்டு அந்த மிரர் போட்டு ஜம்முனே உட்காண்டிருப்பார். அந்த முகத்தை பார்த்தாலே அப்படியே ஒரு தேஜஸ் சார் வந்து அப்படியே அந்த மிருதங்கத்தை சுவாசிக்கிறத நீங்கள் லிட்டரலாக அவரோட ஃபேஸில் ஒரு தேஜஸாக பார்க்கலாம். நீங்கள் ஒரு தன்னைத்தானே அர்ப்பணித்த ஒரு வித்வானோட முகத்தை பார்த்தா தெரியும். அந்த மாதிரி அதுதான் எங்கள் கும்பகோணம் ராஜபேயர் சார், அவரோட முகத்தை பார்த்தாலே தெரியும் எந்த அளவுக்கு அதில் ஒரு தேஜஸ் இருக்குன்னு. அப்படிப்பட்ட ஒரு தேஜஸ் அதுக்கு ஒரு இன்னொரு உங்களுக்கெல்லாம் ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக ஒரு உதாரணம் சொல்லணும்னா, நாங்களாம் எங்கள் கிளாஸில் உட்காந்துருப்போம். அப்போ வந்து அப்போ பெரிய வித்வான்கள் உமையாள்பரம் சிவராம் சார், அவர் வந்து நம்ம ஸ்ரீமுஷ்ண ராஜாராவ் சார், அந்த மாதிரி பல செலிபிரிட்டி மிருதங்கஸ்லாம் வருவாங்க கிளாஸ் அப்படி ரூம் உள்ள. நாங்கள் இந்த கிருஷ்ணாரசபா பேக் சைடில் ஒரு சின்ன ரூம் இருக்கும், அங்கே தான் கிளாஸ் எடுப்பார். அங்கே வந்து அவள் வந்தவுடனே நாங்களாம் அப்படியே வழி விட்டு கொடுப்போம். ஆட்டோமேட்டிக்காக வந்தவுடனே அவர் நேரம் வருவா, சாஷ்டாங்கமாக சாருக்கு ஒரு நமஸ்காரம் அப்படியே சொல்லி அபிவாதியை சொல்லி சார் பக்கத்தில் ஒரு அஞ்சு நிமிஷம் உட்காந்து பேசிட்டு சாரோட ஆசீர்வாதத்தை வாங்கிட்டு தான் அவெல்லாம் போடுவான். நாங்களாம் வந்து இவெல்லாம் செலிபிரிட்டி மிருதங்கஸ்ட் இல்லையா, இவ்வளோ கிட்டக்க பேசுகிறத நாங்களாம் ஆன இந்த சினிமா ஸ்டாரை பார்க்குறாங்களே அந்த மாதிரி ஆன வாய் திறந்துன்னு பார்ப்போம். அப்படியே அப்படி ஒரு மரியாதை, அப்படி ஒரு அன்பு சார் மேலே. அதெல்லாம் வந்து அவ உட்காந்து பேசும்போது தான் தெரியும் சார் எந்த அளவுக்கு மகான்றது. நமக்கு அந்த வயசில் என்ன தெரியும், 14-15 வயசில் அவெல்லாம் வந்து என்ன ட்ரீட்மெண்ட் சார் கொடுக்குறான்னு பார்க்கும்போது தான் தெரியும் சார் எவ்வளோ பெரிய வித்வான் அப்படின்றது நமக்கு வந்து. அஃப்கோர்ஸ் லேட்டர் ஆன் இதெல்லாம் நான் ஒன்று ஒன்றா ரியலைஸ் பண்ண ஆரம்பித்த விஷயத்த தான் நான் உங்ககிட்டலாம் ஷேர் பண்ணிட்டுருக்கேன். இப்போ அந்த மாதிரி மூணாவதாக ஒரு முக்கியமான விஷயம் நான் சாரை பற்றி சொல்லணும்னா சாக்ரிஃபைஸ். அதாவது சாருக்கு இருக்கிற ஞானத்துக்கும் சாருக்கு இருக்கிற வித்வத்துக்கும் நான் அதை பேசக்கூடிய எனக்கு அறுதுக்கு நான் ஐ ஆம் நாட் ஈவன் இன் த லைன். ஸோ அந்த மாதிரி பட் இருந்தாலும் சொல்கிறேன், நான் கேட்டதை தான் சொல்கிறேன். அவருக்கு இருந்த வித்வத்துக்கு அவர் நினச்சிருந்தாருன்னா எவ்வளோ கச்சேரி வாசிச்சு அவரும் ஆஸ்திரேலியா அமெரிக்கா போய் அவரும் எப்படியோ இருந்திருக்கலாம். ஆனால் சார் பண்ணாத யாரும் பண்ணாத ஒரு விஷயத்த சார் பண்ணார். என்னன்னு கேட்டேன்னா, இ சாக்ரிஃபைஸ் இஸ் ஓன் கேரியர் ஃபார் பீப்புள். இன்னைக்கு நம்மளை மாதிரி சிஷியாலாம் வாசிச்சுட்டு இருக்கோம், அங்கங்கே நம்மளுடைய இது நடந்துட்டு இருக்குன்னா அது ஒன்லி பிகாஸ் ஆஃப் கும்பகோணம் ராஜபேர் சார்னால தான். அவர் சாக்ரிஃபைஸ் பண்ணதுனால தான் இன்றைக்கி நம்ம நல்லா இருக்கோம். அவர் வந்து எதையும் எதிர்பார்க்காம எல்லாருக்கும் கற்றுக் கொடுக்கறத மாத்திரமே ஒரு இதுவாக பாவித்து அதை நம்மளுக்கெல்லாம் சொல்லிக் கொடுக்கறது ஒண்டி தான் வச்சுட்டார். வேறு எதுவும் சார் வந்து தன்னைத்தானே ப்ரமோ இப்போ எவ்வளோ பேர் எப்படி ப்ரொமோட் பண்ணுறா அந்த மாதிரிலாம் ஒரு ப்ரொமோஷன் கிடையாது சார். சார் பாண்டு கிளாஸில் அமைதியாக வருவார், அமைதியாக போவார். அப்படி ஒரு சிம்பிளிசிட்டி அதெல்லாம் வந்து கும்பகோணம் ராஜபேர் சார்கிட்ட தான் நம்ம தெரிஞ்சுக்கலாம். நாலாவதாக கடைசியாக நான் சொல்லணும்னா நான் எங்கள் சாரை பற்றி பேசிட்டு போயிட்டே இருப்பேன், பட் முக்கியமான இன்னொரு விஷயம் சொல்லி ஐ வுட் லைக் டு கம்ப்ளீட். லெகசி, த லெகசி தட் இஸ் பில்ட். அதாவது அவர் வந்து சொல்லி கொடுத்து இன்றைக்கி பார்த்தேன்னா, நீங்கள் ஆஸ்திரேலியா போங்க, அமெரிக்கா போங்க, யூகே போங்க, சவுத் அமெரிக்கா, அண்ணாமரத்துக்கு, ஈவன் இன் ஆஃப்ரிக்கா ஆல்சோ எவனா ஒருத்தர் சாரோட சிஷ்யம் வாசிச்சுட்டு இருப்பாங்க. எனிபடி ஹூ இஸ் இன் டு மிருதங்கம் வில் சமோவர் அதர் வில் நோ லைக் யூ நோ வில் பி கனெக்டட் வித் ராஜபேர் சார். அப்படி ஒரு லெகசியை பில்ட் பண்ணார். அது வந்து எல்லாராலையும் பண்ண முடியாது. அது நிறைய பேர் நன்னா வாசிப்பா, அவளுக்கு நன்னா வாசி அவளோட காலம் அதோட முடிஞ்சு போயிடும். ஆனால் அப்படி இல்லாமல் தனக்கு இருக்கிற வித்வத்தை நாலு பேருக்கு சொல்லி கொடுத்து அவளை பெருமையாக்கி ஒரு பெரிய யூனிவர்சிட்டி, இஸ் அன் இன்ஸ்டிடியூஷன் பை ஹிம்செல்ஃப், ஒரு பெரிய யூனிவர்சிட்டி அவர். அதுலேருந்து வந்த கிராஜுவேட்ஸ் நம்மலாம், தட் இஸ் ஐ கன்சிடர் யூனோ. ஸோ அந்த லெகசியை பில்ட் பண்ணது சாரோட ஒரு பெரிய பெரிய ஒரு மகா காரியம், மகா கான்ட்ரிபியூஷன் டு தி மியூசிக்கல் சொசைட்டி அப்படின்னு நான் சொல்லுவேன். அந்த லெகசியை எங்க சார் டாக்டர் கே ஆர் கணேஷ் சார், அதாவது அமைதியின் சொரூபம்னா நம்ம கே ஆர் கணேஷ் சார் தான். ஒரு ஆடம்பரம் கிடையாது,
ஓகே. நேத்தி கச்சேரி வாசிச்சால் நீங்க எல்லாரும் கேட்டா இல்லையோ, எப்படி பொறி பறஞ்சது நேத்தி, பொறி பறஞ்சது கரெக்டா? ஒரு சுண்டு வரல நேத்தி ஒரு சார் தனியாவர்தன வாசிச்சார், சும்மா போட்டு கலங்கிட்டார். நான் ஃபுல்லா ரெக்கார்டிங் வச்சிருக்கேன், யாராவது என்கிட்ட வாங்கிக்கோங்க. ஒரு 10 நிமிஷம் கலங்கிடுது அப்படியே, அந்த அளவுக்கு சாரோட. ஆனா சாரோட ஒரு பேச்சிலையோ இல்ல இதுலயோ ஒரு ஆடம்பரம் இருக்காது. அவுட் ஆஃப் த வே சிம்பிளிசிட்டினா டாக்டர் கே ஆர் கணேஷ் சார் தான். அதே மாதிரி சொல்லிக் கொடுக்கும் போது, இப்ப எங்களுக்கெல்லாம் சொல்லிக் கொடுக்கும் போது, இப்ப நான் கத்துக்கிறேன்னா, நான் கொஞ்சம் ஸ்லைட்லி நான் ராஜபேர் சார்கிட்ட கத்துட்டேன். அப்புறம் எனக்கு கொஞ்சம் ஃபாரின் அசைன்மெண்ட்ஸ் எல்லாம் வந்தோன்னா நான் வெளியில போயிட்டேன் நிறையா, அதனால என்னால் கொஞ்சம் அவ்வளோவா கோப்ப பண்ண முடியல. பட் இப்போ நான் ஆஃப் லேட் தேங்க்ஸ் டு கொரோனா, கொரோனாவால் லாபம் அடைஞ்சவன் நான் ஒருத்தேன், அதை சொல்லணும். ஸோ தேங்க்ஸ் டு கொரோனா, கொரோனாவால் இங்கே இருந்து இப்போ நான் கணேஷ் சார்கிட்ட ரெகுலராக கிளாஸ் போயிட்டுருக்கேன் நான் இப்போ. ஸோ அப்படி இருக்கும்போது பார்த்தேன்னா, அந்த சார் சொல்லி கொடுக்குற விதம், அந்த அன்பு, அந்த தப்பு பண்ணோன்னா கூட அதை சிரித்து கரெக்ட் பண்ணுறது. இன்னொன்று, உங்களுக்கு வந்துருத்தோ, இன்னும் கொஞ்சம் ப்ராக்டிஸ் பண்ண என்ன போகிறோம் அப்படின்னு நடத்துறமா, உனக்கு வரல, நீ இன்னும் கொஞ்சம் ஹார்ட் ஒர்க் பண்ணுன்றது, அதை கூட ஒரு 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 இதுவாக மனசு புண்படாமல் சொல்லக்கூடிய ஒரு மனசு எங்கள் டாக்டர் கணேஷ் சாருக்கு தான். ஸோ ஒன்று, அந்த லெகசி, சார் விட்டு போன லெகசியை சாரும் அவர் கச்சேரியும் வச்சுட்டுருக்கார். அட் த சேம் டைம் இந்த அகாடமி, இந்த டீச்சிங்கை உடலை டாக்டர் கே ஆர் கணேஷ் சார். ஸோ அது ஒரு பெரிய இது. ஸோ அதே மாதிரி அதோட ஒரு ஒரு தொடக்கம் தான் இந்த கேஎம்ஆர் அகாடமி. அண்ட் அஃப்கோர்ஸ் ஹி ஹஸ் பீன் ஆல்ரெடி டீச்சிங், பட் யூ வுட் லைக் டு ஸ்ட்ரக்சர் த டீச்சிங், அதனால தான் இந்த அகாடமி ஓப்பன் பண்ணுறார் சார். ஸோ இதில் எல்லாருடைய ஒத்துழைப்பையும், நீங்கள் நம்ம எல்லாரும் ஸ்டூடெண்ட்ஸாக இருந்து நம்ம சாருக்கு என்ன முடியுமோ அதை பண்ணி. ஸ்ருதி மாதா லய பிதான்னு சொல்லுவார், ஆனால் சாருக்கு வந்து லயம் நிஜமாகவே பிதா உண்டா இல்லையா? ஸோ அது ஒரு பெரிய ஒரு இது. அண்டு எனக்கு அக்காவை அவ்வளோ பிரச்சனை கிடையாது, பட் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குற அக்காவை, நமஸ்காரம் உங்களுக்கு. நிறைய உங்களை பற்றி கேட்டிருக்கேன், ஆனால் உங்களை இன்றைக்கி பார்க்கக்கூடிய ஒரு பாக்கியம் கிடைச்சது, தேங்க்யூ. அண்டு அதான் சார், நம்ம சுவாமிநாதன் சார் சொன்ன மாதிரி, ஃபேமிலியே தே ஆர் இன் டு திஸ், இது கான்ட்ரிபியூஷன் டு மியூசிக். இதெல்லாம் குவான்டிடேட்டிவாக மெஷர் பண்ணுறது ரொம்ப கஷ்டம் இதெல்லாம், பட் ஆனால் அது நம்மளை மாதிரி இருக்கிறவா தான் இதை உணர முடியும், இது என்ன மாதிரி ஒரு கான்ட்ரிபியூஷன். ஸோ இந்த மாதிரி ஒரு கான்ட்ரிபியூஷன் மியூசிக்கு அவளோடது நாலு மணி நேரம் பொழுது உணவுமா வளரணும்னு வேண்டி பகவான் வேண்டிண்டு. அண்டு திருப்பியும் சொல்கிறேன், எனக்கு வாய்ப்பு கொடுத்த டாக்டர் கணேஷ் சாருக்கு ரொம்ப தேங்க்ஸ் சார், தேங்க்யூ ஸோ மச். நமஸ்காரம் எல்லாருக்கும். ராதே கிருஷ்ணா. நான் பேசும்போது ஒரு சின்ன வார்த்தை ஒரு இது மிஸ் பண்ணிட்டேன், அதை இப்போ நான் உங்களுடைய நிறைவு செய்ய விரும்புகின்றேன். நம்ம வைத்தியநாதன் இது நிறைய பேருக்கு தெரியும், ஏன்னா அவரை தெரியாமல் யாரும் இருக்க முடியாது, பட் வெளியிலேருந்து வந்தவங்க சில பேர் இருக்காங்க பக்கத்தில் அவளது முன்னாடி. இப்போவும் வீடு வச்சுருக்கேன். டான்சி சுப்பிரமணியன் அவள் அப்பா ரொம்ப கொடி கட்டி பிறந்தோம். அந்த காலத்தில் நாங்கள்லாம் இங்கே வந்தபொழுது ரெண்டு பேரை தான் தெரியும் எங்களுக்கு, ஒன்று டான்ஸ் சுப்ரமணியன், ஒன்று மண்ணை மாமா. அதுக்கப்புறம் தான் கண்ணன்லாம் எங்களுக்கு பழக்கம், அதுக்கப்புறம் நிறைய பேர் பழக்கமாச்சு. அந்த டான்ஸி மாமா எப்படின்னா, சங்கராச்சாரியார் சத்சங்கத்துக்கு வர்றாருன்னா அவத்தில் தான் தங்குவாள், அவள் வீடை காலி பண்ணி கொடுத்துருவாள். நான்லாம் வந்ததுக்கப்புறம் சங்கராச்சாரியார் எங்காத்தில் வந்து நிறைய இடத்துல தங்கியிருக்காருங்கிறது வேறு விஷயம், ஆனால் முதல்ல வந்து தங்கினது டான்ஸி மாமாத்தில் தான். நான் சொல்லது ரைட் தானே? அதே போல் அந்த மாமியும் அவள் அம்மா இருக்கால அப்படியே முகம் கோணாமல் வரவாழ உபசன்னா அவத்தில் நிறைய எனக்கு காஃபி சாப்பிட்ருக்கேன். சங்கராச்சாரம் வந்த போதெல்லாம் தரிசனம் பண்ணுறதுக்கு அவத்தில் தான் வந்து தங்குவா, அவ்வளோ ஒரு நல்ல ஒரு இது. அவருடைய பையன் வைத்தியநாதன் வந்து கேஎம்ஆருடைய சிஷ்யன்னு சொல்லும்போது நேற்று கேள்விப்பட்டவுடனே எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. அதனால் இப்போ நான் என்ன சொல்ல வரேன்னா, இந்த கேஎம்ஆர் அகாடமியில் அவங்க ஃபேமிலி மட்டும் இல்லாமல் எல்லாரையும் ஒரு ஃபேமிலியாக சேர்த்துக்கிட்டு, என்னை முதற்கொண்டு ஒரு ஃபேமிலி மெம்பராக சேர்த்துக்கிட்டு இது நல்ல பெரிய லெவலுக்கு வரணும் அடுத்த ஆண்டுலேருந்து அப்படிங்கிறத உங்களுடைய மறுபடியும் சொல்கிறதுக்காக தான் நான் வந்தேன். சாரி ஃபார் இங்கே போனாலும் அந்த எக்ஸ்ட்ரீம், எந்த குக்கிராமத்துக்கு போனாலும் அங்கே ஒரு மிருதங்க சத்தம் கேட்டதுன்னா அது அப்பாவோட ஸ்டூடெண்டாக தான் கண்டிப்பாக இருக்க முடியும். அதை நான் சொல்லிக்கிறது ரொம்ப பெருமைப்படுறேன். அடுத்து வளர்ந்து வரும் கலைஞர்களோட கச்சேரி நடக்க போகிறது. ஸ்ருதி பாட்டு பாட்டு, லக்ஷ்மி பாட்டு வயலின், குரோம்பேட் சுரேஷ் அவர்கள் மிருதங்கம்,